சரி, இந்த கணக்குல நம்ம என்னென்ன படிநிலைகளை பின்பற்ற போறோம் இந்த கணக்கை தீர்ப்பதற்கு அப்படின்னா, முதல்ல விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏபியை கண்டுபிடிக்கணும். இந்த ஏபி அணியில இருந்து ஏபி அணியை ஏறுபடி வடிவத்துக்கு மாற்ற போறோம். ஏறுபடி வடிவத்தில இருந்து ஏ மற்றும் ஏபியின் தரத்தை கண்டுபிடிக்கலாம். தரங்களை மதிப்பை பொறுத்து ஒருங்கமை தன்மையை ஆராயலாம். ஒருங்கமை தன்மை உடையதா இருந்தா தீர்க்கலாம். முதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை எக்ஸ் ஒய் இசட் மூன்று மதிப்புகளுக்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால என் மதிப்பு மூணு அப்படின்னு போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்ததா விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏபி எழுதலாம். எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, இந்த நான்கு எண்களை எடுத்து ஒன்னாவது நிலையாகவும், இந்த நான்கு எண்களை எடுத்து ரெண்டாவது நிலையாகவும், இங்க இருக்கக்கூடிய நான்கு எண்களை மூன்றாவது நிலையாகவும் எடுத்து எழுதிக்கலாம். இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணியை ஏறுபடி வடிவத்துக்கு மாற்ற போறோம். அதில் முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றாவது நிறையில் ஒன்றாவது உறுப்பை ஒன்றுன்னு வர வைக்கிறோம். இது ஒன்றுன்னு வர வைக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் ஒன்றுன்னு வந்துடுச்சுன்னா அடுத்தடுத்த உருமாற்றத்துக்கு நமக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால செய்கிறோம். ஒன்றுன்னு வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர் ஒன்றையும் ஆர் டூவும் மாற்றினா போதும். இங்கே இருக்கக்கூடிய ஆர் டூவை எடுத்து இங்கே ஆர் ஒன்றாகவும், இந்த ஆர் ஒன்றை இங்கே ஆர் டூவாகவும் எழுதிக்கிறோம். ஆர் த்ரீயில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஏறுபடி வடிவத்தில் ஒன்றுக்கு கீழே உள்ள இந்த இரண்டு எண்களை பூஜ்ஜியமாக மாற்றணும். அதுக்கு நாம் செய்ய போகிற உருமாற்றம் என்னென்ன அப்படின்னா, ஆர் டூ இம்ப்ளைஸ் இந்த ஆர் டூ எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே ரெண்டுன்னு இருக்கிறதுனால இந்த ஒன்றாவது நிறையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் கழிக்க போகிறோம். கழிக்கும்போது எல்லாத்துக்கும் குறிய மாற்றணும். குறிய மாற்றிட்டு சுருக்கும் போது கிடைக்கக்கூடிய இந்த புதிய மதிப்புகளை எடுத்து இங்கே நம்ம புதிய ஆர் டூவை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்ததாக ஆர் த்ரீயில் என்னென்ன உருமாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் த்ரீயை எடுத்து அப்படியே எழுதியிருக்கோம். இங்கே மூணுன்னு இருக்கிறதுனால இந்த ஒன்றாவது நிறையில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் மூணாவது பெருக்கி இங்கே எழுதி கழிக்கிறோம். கழிக்கும் போது கிடைக்கக்கூடிய புதிய மதிப்புகளை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஆர் த்ரீ அப்படின்னு புதிய ஆர் த்ரீ எழுதிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு கீழே ரெண்டும் ஜீரோ ஜீரோன்னு வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது ஏறுபடி வடிவம் என்ன அப்படின்னா, ஒன்று ரெண்டாவது நிறையில் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையை விட இங்கே கூடுதலாக ஒரு பூஜ்ஜியமாவது வரணும் இந்த ஜீரோ பக்கத்திலேயே அப்படின்றதுனால இந்த எண்ணை பூஜ்ஜியமாக மாற்றலாம். அதுக்கு நாம் செய்ய போகிற உருமாற்றம் முதல் இரண்டு நிறைகளை அப்படியே எழுதிக்கிட்டு ஆர் த்ரீயில் என்னென்ன உருமாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் த்ரீ இம்ப்ளைஸ் இந்த ஆர் த்ரீ அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு இந்த நாளில் இந்த நாளை கழிச்சா போதும் அப்படின்றதுனால ஆர் டூ மதிப்பை அப்படியே எடுத்து இந்த இடத்துல எழுதி கழிக்கிறோம். கழித்து வரக்கூடிய புதிய மதிப்புகளை இங்கே ஆர் த்ரீ ஆர் த்ரீயில் நம்ம வந்து எழுதிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஏறுபடி வடிவத்தில் இருக்குது. கடைசி இந்த சமான அணி ஏறுபடி வடிவத்தில் இருக்குது. அதனால் நம்ம இதிலிருந்து ஏ மற்றும் ஏபியின் தரம் கண்டுபிடிக்கலாம். இந்த முதல் மூன்று நிரல்கள் தான் ஏ. இதில் உள்ள பூஜ்ஜியமற்ற நிறைகள் ஒன்று ரெண்டு. ஒரு நிறை வந்து முழுவதும் பூஜ்ஜியம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால ரோ ஆஃப் ஏ ரெண்டு. மற்றும் ஏபியின் மதிப்பு என்ன, இதில் உள்ள பூஜ்ஜியமற்ற நிறைகள் ஒன்று ரெண்டு மூன்று நிறைகள் பூஜ்ஜியமற்றதாக இருக்குது. எனவே ஏபியின் மதிப்பு மூணு. இப்போ பார்த்தீங்கன்னா, ரெண்டும் சமம் இல்லை. ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி அப்படின்னு வருது. இதுக்கான ஒருங்கமைத்தன்மை முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச இந்த தேட்டத்தின்படி, ரூச்சி கேபெல்லி தேட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு மூன்று விதிகள் இருக்குது. எண் மதிப்புக்கு சமமாக இருந்தால் ஒரே ஒரு தீர்வும், எண்ணை விட கம்மியாக இருந்தால் எண்ணற்ற தீர்வுகளும், சப்போஸ் சமம் இல்லை அப்படின்னா ஒருங்கமை ஆற்றது தீர்வு கிடையாது. நமக்கு எந்த விதி பொருந்ததுன்னா, இந்த மூன்றாவது விதியின்படி நம்ம என்ன ஆன்சர் எழுதலாம் அப்படின்னா, தரப்பட்ட தொகுப்பு ஒருங்கமை வற்றது, மேலும் தீர்வுகள் கிடையாது அப்படின்னு எழுதிக்கலாம். பார்த்தீங்கன்னா, நேற்று அதாவது இதுக்கு முந்தின கணக்குகள் பார்த்தீங்கன்னா, ஒன்றாவது கணக்கு நம்ம போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா, எண் மதிப்பு மூன்றுக்கு சமமாக இருந்துச்சு, ஒரே ஒரு தீர்வு உடையது, ஒருங்கமை உடையதுன்னு எழுதணும். இதே ரெண்டாவது கணக்கில் பார்த்தீங்கன்னா, எண் மதிப்பு மூணை விட கம்மியாக வந்திருக்கு, ரெண்டுன்னு வந்திருக்கு. எனவே ஒருங்கமை உடையது எண்ணற்ற தீர்வுகள் அப்படின்னு எழுதியிருப்போம். மேலும் இது மூன்றும் தளங்களின் சமன்பாடு அப்படின்ற காரணத்தினால, மூன்று தளங்களும் ஒரே புள்ளியில் வெட்டிக்குச்சுன்னா ஒரே ஒரு தீர்வு ஒருங்கமை உடையது. மூன்று தளங்களும் ஒரே புள்ளியில் வெட்டிக்குது. அடுத்ததாக ரெண்டாவது கணக்கில் எப்படி இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது கணக்கில் மூன்று தளங்களும் ஒரே நேர்கோட்டில் வெட்டிக்குச்சு, எனவே எண்ணற்ற தீர்வுகள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே தீர்வு. அதுக்கு அடுத்தது இன்னைய கணக்கு, நம்ம இப்போ போடுற கணக்கு பார்த்தீங்கன்னா, மூன்று தளங்களும் வெட்டி கொள்ளவே இல்லை. பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும், வெட்டிக்கவே இல்லை. இதுக்கு தீர்வு கிடையாது ஒருங்கமை வற்றது என்பதை கூடுதல் தகவலாக தெரிஞ்சுக்கிட்டு, இந்த கணக்குக்கு விரைவாக தீர்வு கண்டுபிடிக்க